ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு வழக்கு அகைன் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த வழக்கோட பாதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த வழக்கில் முக்கியமான மனுதாரர் யாருன்னு சொன்னால் பீட்டா, பீப்புள் ஆஃப் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் டுவர்ட்ஸ் அனிமல், அவங்க தான் வந்து முக்கியமான மனுதாரர். இந்த பீட்டாக்கு இதே வேலை சாத்தியம் இல்லாதது. அது சாத்தியம் இல்லாததுன்றது நேற்றைய தினம் நடந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு கேள்வி கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிரச்சனை மாடு துன்புறுத்தப்படுறதா மனுஷன் துன்புறுத்தப்படுறதா அப்படின்னு குவஷன் கேட்குறாங்க. அதுக்கு அவன் எவ்வளோ திமுறாக வந்து இந்த பீட்டாவுடைய அட்வொகேட் பதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம கவனிக்கணும். உங்களுக்கு பிரச்சனை மாடு துன்புறுத்தப்படுறதா மனுஷன் சாகிறதா அப்படின்னு கேட்டால், மனுஷன் துன்புறுத்தப்படுறது அப்படின்னு சொன்னால் அப்போ பாக்ஸிங் கூட தடை விதிக்கணும் இப்போது அப்படின்னு நீதிமன்றம் கேட்கிறது. அதுக்கு அவங்களுடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு, பாக்ஸிங்கை தடை விதிச்சிங்கன்னா நான் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிக்கிறேன். எவ்வளோ திமுறு பார்த்தீங்களா?